களம் 40-40 யார் உங்கள் எம்பி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாம் ஏற்கனவே தமிழகம் புதுச்சேரியில் 40 தொகுதிகள் குறித்து விரிவாக பார்த்திருக்கிறோம். வேட்பாளர்களுடைய பலம் பலவீனம், அரசியல் கட்சிகள் செய்த பணி, மக்கள் மத்தியில் இருந்த கருத்துக்கள், பிரச்சாரத்தின் போது நடைபெற்ற முக்கியமான சம்பவங்கள், பணப்பட்டுவாடா என எல்லாவற்றையும் பார்த்துவிட்டோம். இருப்பினும் கூட தலைவர்கள் நிலையில் நடைபெற்ற பிரச்சாரம், முன்னாள் அமைச்சர்கள் நிலையில் நடைபெற்ற பணிகள் என குறிப்பாக பேச வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. அது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்காக நம்மோடு இரு மூத்த செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஹாய் ராஜேஷ். ஹாய் கார்த்தி. வணக்கம். என்ன ராஜேஷ், இப்போ நம்ம இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அவங்க வந்து ஒரு ஒர்க்குங்கிறது ஒரு தனி பேட்டர்ன் மாதிரி இந்த தேர்தலில் இருந்ததா கருத்துக்கள் சொல்லப்படுது, அது கிட்டேன். ஆமாம் சார், இப்போ அதிமுகவினுடைய இந்த முன்னாள் அமைச்சர்கள் வந்து இப்போ இந்த எக்ஸிட் போல்லாம் கூட வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில தொகுதிகளில் வந்து அதிமுக ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகள் இருந்தாலும் கூட அதில் ஒரு 18 தொகுதிகள் வந்து அதிமுக ஒரு நல்ல வேலை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான தொகுதிகள் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அது என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ கள்ளக்குறிச்சி சொல்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் யார் போட்டிடுறாங்கன்னா அந்த மாவட்ட செயலாளரே, அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளரே போட்டிடுறாரு. இப்போ மற்ற வேட்பாளருக்காக மாவட்ட செயலாளர் இறங்கி வேலை பார்க்குறத தாண்டி மாவட்ட செயலாளர் வேட்பாளர் அப்படிங்கிறப்ப கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்களாம் இறங்கி தீவிரமாக வேலை பார்ப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வேலை பார்த்துருக்கதா சொல்கிறாங்க. இப்போ நேற்று கூட இந்த எக்ஸிட் போல் வந்தப்போ அதிமுக ஒவ்வொரு செய்தி நிறுவனமும் வெளியிட்ட அந்த எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா 1, 3, 4, 5 அப்படின்னு கொடுத்துட்ருந்தாங்க ஒரு ஒரு எண்ணிக்கை. இதில் எந்தெந்த தொகுதிகளை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த தொகுதிகளாக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுடைய நேற்று வெளியான கருத்து கணிப்பு சொல்கிறியா? ஆமாம், அது பலரும் கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்புன்றாங்களே. என்ன கருத்து சொல்கிறேன் இல்லை அவங்களே வந்து, அதாவது அந்த கருத்து கணிப்புகளில் திமுக கூட்டணி இருக்குது, ரெண்டாவது வந்து பாஜக கூட்டணி இருக்கு, மூணாவது அதிகபட்சமா அதிமுக 2 தொகுதிகள் தான் பிடிக்கும், ஆனா அதிகபட்சமா பாஜக கூட்டணி 4 தொகுதிகள் பிடிக்கும்னலாம் அந்த கருத்து கணிப்பு இருந்ததை பார்த்தோம். ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும். உண்மையான நாம் தமிழர் ஒரு கருத்து கணிப்பு இருந்தாங்க. நாம் தமிழரா? ஆமா, அவங்க கட்சி அந்த முன்னாடியார் 45% நாம் தமிழர், 27% திமுக, 17% அதிமுக, 12% பிஜேபி. அவங்க விருப்பம் தடுக்க முடியும். நாம் தமிழ பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? அவங்க வந்து மற்றவங்களை பார்த்து கேள்வி, நீங்க மட்டும் இப்படி ஒரு கருத்து கணிப்பு கேட்பாங்க. தனி மனித உரிமை அது, யாரும் சொல்லலாம். அது சொல்லு, இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் கருத்து திணிப்புகள் ஒரு புறம் இருந்தாலும் அதிமுக எந்தெந்த தொகுதிகளில் நல்லா பணியாற்றி இருக்கிறாங்க, எங்கெங்க யார் யார் வேலை பார்த்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பதிலாக கள்ளக்குறிச்சி முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிகளில் ஒன்றா இருக்குது. அதே மாதிரி விழுப்புரம் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், அவரது அண்ணன் ராதாகிருஷ்ணன், இவங்களாம் இறங்கி மிக தீவிரமாக அங்கே பாக்யராஜ்னு சொல்லிட்டு போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளருக்கு நல்லா வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அங்கே எதிர்த்தரப்பில் போட்டியிடக்கூடிய விடுதலை சிறுத்தை, விடுதலை சிறுத்தைக்கும் அதிமுகவும் ஒரு பயங்கரமான டஃப் ஃபைட் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் தொகுதியாக இருந்தாலும் கூட ஈரோடு மாவட்டத்தினுடைய சில சட்டமன்ற தொகுதிகள்லாம் திருப்பூர் தொகுதியில் தான் வருது. அப்போ அங்கே முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், கருப்பண்ணன் இவங்கெல்லாம் இறங்கி அங்கே வேலை பார்த்துருக்காங்க. இந்த திருப்பூரில் வந்து அதிகமான அதிமுக இன்னால் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் இறங்கி அவங்க பங்குக்கு நிறைய வேலை பார்த்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க சார். அதே மாதிரி பொள்ளாச்சி தொகுதி அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள தொகுதிகள் அப்படின்னு நம்ம சில தொகுதிகளை பர்டிகுலராக எடுத்தோம்னா அதில் இந்த பொள்ளாச்சி தொகுதியை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பொள்ளாச்சி தொகுதியில் நல்ல வாக்கு வங்கியோட அதிமுக நல்லா வேலை பார்த்துருக்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னா ஒரு மும்முனை போட்டி கடுமையாக இருக்கக்கூடிய தொகுதியில் ஒன்று கோவை தொகுதி. அந்த கோவை தொகுதியிலும் எஸ்பி வேலுமணி அதிமுகவில் நல்லா வேலை பார்க்கறதுல பேர் வாங்கின சில முன்னாள் அமைச்சர்கள். இப்போ கோவை மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது முழுக்க முழுக்க எஸ்பி வேலுமணி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அங்கே வந்து அந்தளவுக்கு அவருடைய வேலைகள் இருக்குது, அங்கே அவருக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு இருக்குது. அவர் கூட ஒரு முறை பேசும்போது சொன்னார், பாஜகவுக்கு 22% வாக்குகள் இருக்குன்னெல்லாம் சொன்னப்போ அவர் சொன்னார், அவர் ஒரு கணக்கு அழகாக சொன்னார். பொது மேடையில் அவர் பேசினார், மேடையில் பேசினார், இது மாதிரிலாம் அபத்தமாக பேசாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ எஸ்பி வேலுமணியோட ஒர்க் வந்து கோவை மாவட்டத்தில் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அந்த ஒர்க்குக்கு தகுந்த ரிசல்ட்டு தானே வரும் இல்லையா?
ஸோ அந்த மாதிரி வந்து கோவை தொகுதி, கோவை தொகுதியிலையும் அதிமுக உயிரை கொடுத்து வேலை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க சார், அந்த மாதிரி உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா காஞ்சிபுரம்லேயும் வந்து பெரும்பாக்கம் ராஜசேகர் அப்படிங்கிற வேட்பாளர், அவருக்காக நிறைய முன்னாள் எம்எல்ஏக்கள் இப்போ இருக்கக்கூடிய பெஞ்சமின் இவங்கெல்லாம் இறங்கி ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி தென் சென்னை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயகுமார் அவர்களுடைய மகன் ஜெயவர்த்தன் போட்டியிடுறாரு. இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு மும்முனை போட்டி தான், பிஜேபி திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற மாதிரி. இங்கேயும் மற்ற நிர்வாகிகள் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத தாண்டி வேட்பாளர் மிக தீவிரமாக இறங்கி, அதாவது எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு சில நாட்கள் முன்னாடியே இவர் தான் வேட்பாளர் அப்படிங்கிறலாம் தெரிஞ்சிருச்சு. அவர் இறங்கி கட்சியிலேருந்து ஒரு நிதி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் சொந்த நிதி அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணி இங்கே தென் சென்னை தொகுதியில் ஜெயவர்த்தன் வேலை அளவுக்கு அதிகமானதுல நம்மளே புரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல முடியும், அளவுக்கு அதிகமான போது நம்ம புரிஞ்சுக்கணும் வெற்றி பெற்றே தீரணும், கடமைக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு இல்லாமல் வெற்றி ஒன்று தான் இலக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலை பார்த்ததா சொல்கிறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரி வட சென்னை விட்டுட்டேன் நீ, அங்கே ராஜேஷ் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் அவருடைய ஒரு ஓம் பேர் கொண்டவர். ஆமாம், அடுத்தது அவருடைய தென் சென்னை இப்போ வட சென்னை சேர்த்து சொல்லிடு, அடுத்து என்ன கருத்தி கண்டிப்பாக கண்டிப்பாக வட சென்னையில் ராஜேஷ் ஒர்க்கு நல்லா ராஜேஷ் நல்லா பண்ணி இறங்கி வேலை பார்த்து, குறிப்பாக வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அவங்களும் இறங்கி நல்லா வேலை பார்த்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக ஒரு மும்முனை போட்டி இருக்கக்கூடிய தொகுதிகளை, சென்னையில் டஃப் கொடுக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றா வட சென்னை தொகுதியும் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா வந்து கேபி முனுசாமி அவர் தான் வந்து இன்சார்ஜ், அவருடைய சொந்த மாவட்டம், அதனால் வந்து அவருடைய தலைமையில் அவருக்கு ஒரு கௌரவ குறைச்சல் மாதிரி இங்கே வந்து நம்ம வெற்றியை விட்டுட்டோம் அப்படின்னா இது நமக்கு ஏற்பட்ட ஒரு இழுக்கு, கட்சியில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டாம் கட்ட தலைவராகிறோம், இப்போ இபிஎஸ் அடுத்தது ஒரு மூணு தலைவர் பேர் சொல்லுங்கன்னா கேபி முனுசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தன்னுடைய செல்வாக்கை வந்து வெற்றியை ஏற்று கொடுத்தா தான் கட்சியில் நம்ம செல்வாக்காக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. தேமுதிக அங்கே சேர்ந்து வேலை பார்த்துச்சா அங்கே அங்கெல்லாம் வேலை சேலம் பார்த்தாங்க, நம்ம ஒரு முறை அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வந்துருச்சு இல்லை. ஆமாம், அது சேலமில் வந்து சேலம் இந்த முறை வந்து தேமுதிக அத்தனை இடங்கள்லையும் நல்லா வேலை பார்த்துருக்காங்க. அதிமுக தான் ஒரு சில இடங்களில் தேமுதிகவுக்கு சரியாக வேலை பார்க்கல, உதாரணத்துக்கு திருவள்ளூர் அப்படிங்கிறது அவங்க கரெக்டாக வேலை பார்த்துருக்காங்க, அவங்க எல்லாத்துலையும் நல்லா வேலை பார்த்துருக்காங்க சார். அந்த எல் வெங்கடேசன் அப்படிங்கிற எல்வி வெங்கடேசன் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் 3000 பேருக்கு பிரியாணி போட்டிருக்காரு சார், எவ்வளோ கூட்டணி அமைச்சர் மகிழ்ச்சி இல்லை, 3000 பேர் பிரியாணி போட்டிருக்காரு, அந்த மாதிரி மகிழ்ச்சியாக அவங்க வேலை பார்த்துருக்காங்க தேமுதிக. சேலம் தொகுதியிலையும் வந்து அதிமுக வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு பொதுவாக நம்ம கடந்து போயிட முடியாது, ஏன்னா சேலம் தொகுதி எடப்பாடி அவர்களுடைய தொகுதி. ஆமாம், முதல் நாள் பிரச்சாரமும் அங்கே பண்ணார், கடைசி நாள் ரோட் ஷோ பண்ணார், எந்த தொகுதியிலையுமே வந்து பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணார். நம்ம ஊரில் இந்த ரோட் ஷோன்றதே பாங்கில காட்டி அது நடந்து போகிறது தானே சார், அதுதான் ரோட் ஷோ, ரோட் ஷோ பேரு தான் புதுசு, பேர் தான் புதுசு, அப்படி பேரணி போகிறது ஊரில் நடந்து போய் பிரச்சாரம் பண்ணலையா, எம்ஜிஆர் பண்ணலையா, ஜெயலலிதா பண்ணலையா, கலைஞர் பண்ணலையா, அண்ணா பண்ணலையா, இது பேர் தான் ரோட் ஷோ. அண்ணா பண்றப்ப இது ரோட் ஷோன்றனால ஒரு வீதியில் இறங்கிட்டு அவர் பாட்டு நடந்து ஓட்டுக்கு போயிட்டே இருப்பாராம், அவரு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து கட்சிக்காரங்களாம் பின்னாடியே ஓடுவாங்களாமா, கும்பிட்டு கடையெல்லாம் பார்த்து பேசிட்டு இப்படி போறாமா, இது பேர் ரோட் ஷோ அப்படின்னு. இதுக்கு அப்பா அண்ணா தான், ரோஸ் இஸ் எ ரோஸ் பை எனி அதர் நேம் பாங்க, அது மாதிரி நீங்க பேர் என்ன மாத்திட்டேன்னயா அப்படின்ட்டு வேற நீ சொல்லு. இல்ல இதுல ஒரு இது விஷயமும் இருக்கிறத நான் பாக்குறேன், ரோட் ஷோல வந்து நீங்க சீக்கிரமா கடந்து போயிடலாம், நிறைய மக்கள் இருக்காங்க, நீ சொல்ற மாதிரி இறங்கி நடந்து போயோ இல்ல துண்டு பிரசுரம் கொடுத்தோ பண்றதுக்கு வந்து தாமதமாகும், ரோட் வந்து அப்படியே ரோட்ல போறது சரன்னு போயிடலாம், வாகனத்துல போறது வாமா மின்னல் இது ரன்னிங் ஷோ சார், ரன்னிங் ஷோ இல்ல சில இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி கௌரவ குறைச்சல் மாதிரி வெற்றி பெற்றே தீரணும், நம்ம கூட சொன்னோம் எடப்பாடி என்ற அந்த பர்டிகுலர் சட்டமன்ற தொகுதியில் கூடுதலாக கவனிக்கப்பட்டதாம் அப்படின்ற விவரங்கள்லாம் நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம், அந்த மாதிரி இறங்கி வேலை பார்த்துருக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள். நாமக்கல் தொகுதியும் அதிமுகவினுடைய கோட்டைகள் அப்படின்றதில் ஒன்றா பார்க்கப்படுது, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வேலை பார்த்துருக்குறாங்க. ஈரோடு தொகுதியை பற்றி நம்ம விரிவாக பார்த்துருந்தோம் சில நாட்களுக்கு முன்னாடி,
அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் இறங்கி ஈரோடு தொகுதியினுடைய ஆற்றல் அசோக்குமார் அவருக்காக வேலை பார்த்துருக்குறாங்க. இதே மாதிரி கரூர் தொகுதி இருக்குது, சிதம்பரம் தொகுதி. சிதம்பரம் தொகுதியில் என்ன மாதிரியான உள்ளடி வேலைகள், பாமகவுடைய ஓட்டெல்லாம் உள்ள கவர்ந்து அதிமுகவுடைய வெற்றிக்காக அங்கே இருக்கக்கூடிய அருண்மொழி தேவன் சில வேலைகள்லாம் பண்ணி அதிமுகவை பூஸ்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணியிருக்கிறாங்க. திண்டுக்கல் தொகுதியில் எஸ்டிபிஐ போட்டியிட்டாலுமே கூட நம்ம அதை பற்றி நிறைய பேசியிருந்த முன்னாள் அமைச்சர்கள் ரெண்டு பேருமே நல்லா இறங்கி அவங்க வேலை பார்த்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஒரு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க, எஸ்டிபிஐ கண்டிப்பா திண்டுக்கல்ல இந்த முறை நம்ம வெற்றி பெற்ற முடியும். ஏன்னா எதிர்க்க வந்து பாமக போட்டிடுறாங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டிடுறாங்க, ஏற்கனவே திமுக போட்டியிட்ட இடம். அந்த இடத்துல நம்ம எப்படியா வெற்றி பெற்ற முடியும், அங்க முஸ்லீம் சமூக வாக்குகளும் அதிகமா இருக்கக்கூடிய நிலையில அந்த வாக்குகள்லாம் நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்பி ஜூன் 4 வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில தொகுதிகள் இருக்குது சார், அதில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை தொகுதி. சிவகங்கை தொகுதியிலையும் வந்து நல்லா அதிமுக வேலை பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி மதுரை டாக்டர் சரவணன் அவருக்கு, செல்லூர் ராஜு, இந்த மாதிரி சில அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் இவங்களாம் இருக்கீங்க. அதே மாதிரி இந்த சொந்த பணம்னு சொல்கிறாங்க சார், வேட்பாளர் கட்சி கொடுக்குற பணம்ங்கிறத தாண்டி சொந்த பணத்தை செலவு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து டாக்டர் சரவணன் அவர் நிறைய பணத்தை செலவு பண்ணியிருக்காரு. அங்கே எப்படியாவது வெற்றி பெற்றாகணும், கட்சி தலைமை நமக்கு சீட்டு கொடுத்துருக்கு. இப்போ இவங்கெல்லாம் சொந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம விசாரிக்கிறப்ப சார், இது 2024 முடியறதில்ல, இதோடைய இம்பாக்டுங்கிறது நமக்கு 2026 இருக்கும். திரும்பவும் நம்ம எம்எல்ஏ சீட்டு ஒன்று கேட்டு வாங்கணும் அப்படின்னா அப்போ நமக்கு இது பயன்படும் அப்படிங்கிறதும் பார்க்குறாங்க. அதாவது இவங்க ஜெயிக்கிறப்ப இது இவங்களுக்கே கிடைக்கும், இவங்களுடைய ஆதரவாளர் யாருக்கும் சீட்டு வாங்கி தராங்க அப்படின்னா அதுக்கும் பயன்படும் எம்எல்ஏவுக்கு அப்படிங்கிற மாதிரியும் சில கருத்துக்கள் சொல்கிறாங்க. இதே மாதிரி விருதுநகர் தொகுதியிலையும் வந்து அதிமுக ரொம்ப தீவிரமாக பாடுபட்டுருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விருதுநகரில் வந்து தேமுதிக சார்பில் வந்து விஜயபிரபாகரன் நின்னார். அவருக்கு வந்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஒரு சொந்த அண்ணன் தம்பி மாதிரி, அப்பா பையன் மாதிரி. ஆமாம் ஆமாம், பரோட்டா போகிறதுலே தெரிஞ்சதுல இவர் மாவு பிசைஞ்சார், அவர் மாவு பிறத்தினார், அவர் தூக்கி கல்லில் போட்டார். என்ன 3 தொகுதி போல சார், விருதுநகர், தஞ்சாவூர், நம்ம கடலூர், இந்த 3 தொகுதியிலையும் அதிமுக திமுக நல்லா வேலை பார்த்துருக்காங்க. இதே மாதிரி தூத்துக்குடி தொகுதி, தூத்துக்குடி தொகுதியில் இங்கே சென்னையிலேருந்து வேட்பாளர் அங்கே போட்டிருந்தாலும் கூட அவருடைய சொந்த ஊர் தூத்துக்குடி தான், அன்னை மணியத்தை கூட பார்த்துருந்தோம் சம்பந்தமாக. அங்கேயும் முன்னாள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் இறங்கி ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்து கொடுத்துருக்குறாங்க. 40 தொகுதியிலையும் அதிமுக சிறப்பாக வேலை பார்த்துச்சானா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு சில தொகுதிகள்னு நீ சொல்கிற முன்னாள் அமைச்சர்கள் இறங்கி வேலை பார்த்து 18 தொகுதி, அதில் 1-2 தொகுதியில் விடுபட்டிருக்கலாமே தவிர, ஆனால் இந்த தொகுதிகள் இறங்கி வேலை பார்த்துருக்குறாங்க. ஒரு சில தொகுதிகளில் வேலை பார்க்க உண்மை, அது நம்ம வந்து விரிவா பார்த்திருக்கோம். இந்த தொகுதியில நல்லா வேலை பார்த்திருக்காங்க, இங்கெல்லாம் நமக்கு வெற்றி கிடைக்கும்னு அதிமுக நம்புறாங்க. ஜூன் 4 அது அந்த கருத்து கணிப்பு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த வேகம் அதிகமாயிடுச்சு இல்லையா, அந்த கருத்து கணிப்பு மீதான கோபம் அவங்களுக்கு அதிகமாயிடுச்சு. கண்டிப்பா சரி பார்ப்போம், உண்மையான ரிசல்ட் வரும்போது எல்லாம் தெரிஞ்சு போயிருமே. நேயர்களே, களம் 40-40 யார் உங்கள் எம்பி நிகழ்ச்சியில் ஒரு இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும், இணைந்திருங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.